சில்லுனு ஒரு காதல். டே முத்து, நம்ம கோரிக்கை ஜெயிக்கணும்னா நம்ம யாருன்றத இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்டணும். பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகதாண்டா போறோம். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி தியாகம் பண்றவங்கள தான் இந்த உலகம் கொண்டாடும். புரியுதா? போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் போராடிதான் வாங்கணும். இப்படி உயிரை விடக்கூடாது, அதை நீ புரிஞ்சுக்க. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நாட்டோட ஃபியூச்சர் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தப்பான அடையாளமா மாறிடாதீங்க. ஏ போலீஸ், உன்னோட இந்த உயிர் கூட உன்னோடது இல்ல, உங்க அப்பா அம்மா தந்தது. அது அர்த்தம் இல்லாம நீ மாய்ச்சிக்காத. அவங்க உன்னை பெத்து வளர்த்ததை அசிங்கப்படுத்திடாத. பெத்தவங்க யாரும் பிள்ளைங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா தலைவன்றவன் அவன் முதல்ல வந்து தான் உயிரை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு எந்த தலைவன் சாகுறான்? எல்லா தலைவனும் சேஃபா இருந்துட்டு தொண்டனை தான் தீ குடிக்க வைக்கிறான். நீயும் அதே தான் பண்ற முத்து. இவனுங்களோட சுயநலத்தை இப்பவாவது புரிஞ்சுக்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் நல்ல விளைவுகளை தர்றதில்லை. புரிஞ்சுக்க. ஏ போலீஸ், நான் கிங் மேக்கர் நாகாவோட தம்பி. கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடு, அப்புறம் நீ அவஸ்தப்படுவ பார்த்துக்க. நீ எவனோட தம்பி அவனாலும் இருந்துட்டு போ. ஆனா என் கடமையை செய்ய குறுக்க எவன் வந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்க. மாணவர் உரிமையை பறிக்காதே, மாணவர் உரிமையை பறிக்காதே. இப்ப உதடு மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்த உடம்புல கண்டி. என்ன பண்ணிட்டு இருக்க?
போலீஸ்காரனை விட மாட்டியாடி. இப்படி ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச போலீஸ்காரனா இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு ரசிக்காம இருந்தா அது ரொம்ப தப்படி. அவருக்கு மட்டும் நீ சொன்ன போய் தெரிஞ்சது, கை வழங்கு போடாம விட மாட்டாரு. அவன் கையால கை வழங்கு போட்டுக்கிறதுனா வாழ்நாள் முழுசும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாண்டி. போலீஸ் டி அங்க பாரு. வண்டி மாதிரி உன் டிவி ரிமோட்ட ஓட்ட போல, சீக்கிரம் சவுண்ட் வைடி. அவர் குரல நான் கேக்கணும். நான் எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீயே வச்சுக்கோ. ஐயோ என்னடி இது. நாட்டுல இன்னும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. கேமராமேன் தமிழுடன் வித்யா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆளாமேறது அதிர்ஷ்டம். அதுலயும் எனக்கு பிடிச்ச மாதிரியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு ஆளை ஆண்டவன் என் கண் முன்னாடி காட்டுறானா, அதுக்கு என்ன அர்த்தம் மோனி? கூடி சீக்கிரம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஹீரோவ போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவா? உன் ஆசை இப்ப ஆண்டவன் நிறைவேற்றினா அந்த போலீஸ்காரன் உள்ள போடுவானே. பின்ன 18 வயசு ஆகாத பொண்ண எவன் கட்டினாலும் போக்சோ சட்டத்துல உள்ள போய் தான் ஆகணும். இன்னும் உனக்கு 18 வயசு ஆகலட செல்லும், அத மறந்துடாத. அடி போடி. வயசெல்லாம் வெறும் நம்பர் தான், மனசுதான் முக்கியம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் அவரை கட்டிக்கணும்னு எல்லாம் சொல்லல. ஆனா ஒரு போலீஸ் எப்படி இருந்தா மாசா இருக்குமோ அப்படி இருக்காரு மனுஷன்.